நிவர் புயல் ஏற்பட்டு பயிர்கள் சேதமடைந்தால் உரிய இழப்பீடு பெற வசதியாக விவசாயிகள் பயிர்களை இன்றைக்குள் காப்பீடு செய்து கொள்ளும்படி வேளாண் துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி புதிய தலைமுறையிடம் தெரிவித்துள்ளார். இது தவிர விவசாயிகளுக்கு வேளாண் துறை அறிவுறுத்தல்கள் சிலவற்றை வெளியிட்டுள்ளது. விவசாயிகள் வயல்களில் நீர் பாய்ச்சுவதை நிறுத்தி வயலில் தேங்கியிருக்கும் நீரினை வடித்துவிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாழை பப்பாளி போன்ற தோட்டக்கலை பயிர்கள் காற்றினால் பாதிக்காமல் இருக்க சவுக்கு அல்லது யூகலிப்டஸ் மரக்கம்புகளை கொண்டு ஊன்றுகோல் அமைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. தென்னை மரங்களில் உள்ள முதிர்ந்த காய்களை பறித்துவிட வேண்டும் எனவும் அதிக அளவு இளநீர் குலைகள் இருப்பின் அவற்றில் சிலவற்றை பறித்து தென்னை மரங்களை அதிக எடையில்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பழமரங்கள் உள்ளிட்ட இதர மரங்களில் அதிக அளவில் உள்ள கிளைகளை வெட்டி எளிதில் காற்று புகும் வகையில் கழிக்க வேண்டும் எனவும் வேளாண் துறை விவசாயிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. விவசாயிகள் தங்கள் வேளாண் விளைபொருட்களை அருகில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூட கிடங்குகளில் பாதுகாப்பாக சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பம்ப் செட்டுகளில் உள்ள சோலார் பேனல்களை முன்னெச்சரிக்கையாக கழற்றி பாதுகாப்பாக வைத்திட வேண்டும் எனவும் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நெல் இருந்தால் சரி, வாழை இருந்தால் சரி, இதர கிராப்ஸ் இருந்தாலும் எல்லா கிராப் வந்து உடனடியாக இன்னைக்கு நாளைக்குள்ளே இன்சூரன்ஸ் அதுக்கு பிரீமியம் செலுத்தினால் அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும். காரணம் ஒரு தடவை வந்து புயலால் அல்லது மழையால் கிராப் டேமேஜ் ஆனால் அது பெரும் கடைசி தேதி இருந்தாலும் கூட இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து அது வந்து இன்சூரன்ஸ் பண்ணுவதாக அக்ரி பண்ண மாட்டார்கள். ஆனால் இப்பவே வந்து நாளைக்குள்ளே வந்து இன்னைக்கு நாளைக்குள்ளே விவசாயிகள் தன்னுடைய கிராப் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழே காப்பீடு செய்ய வேண்டும். இதுவரை கிட்டத்தட்ட 900,000 ஏக்கர் ஏரியால இருந்து இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க விவசாயிகள். ஆனால் இன்னும் வந்து ஃபார்மர்ஸ் மீதி ஃபார்மர்ஸ் கூட இது இன்சூரன்ஸ் பண்ணணும். நம்பர் ஃபர்ஸ்ட் எங்களுடைய மெசேஜ்.